இப்போ நம்ம வந்து பாயசம் செய்ய போகிறோம். பால் பாயசம், அதுக்கு தேவையான பொருள் பால் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், சேமியா எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி திராட்சை ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், நெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ பால் காய்ச்சிக்கலாம். ஒரு கிளாஸ் பாலை மட்டும் நான் வந்து நல்லா திக்காக காய்ச்சிக்க போகிறேன். அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துருங்க. இப்போ கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சொல்லிட்டோன்னா இந்த முந்திரி திராட்சை ஏலக்காய் வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். முந்திரி எல்லாம் வறுபட்டுச்சு. முந்திரி திராட்சை எடுத்துடலாம். இப்போ இதுலேயே வந்து சேமியா வறுத்துக்கலாம். சேமியா வந்து ஒரு 180 கிராம் இருக்கு. பால் வந்து 1/2 லிட்டர் வச்சுருக்கேன். நல்லா வறுத்துங்க. சேமியா வறுபட்டுச்சு. நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம பாயசத்துக்கு தேவையான தண்ணி வச்சுக்கலாம். சரிங்க, அதுலேயே 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்ந்து கொதிக்கிட்டோம். இங்கே ஒரு கப் பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது நல்லா கொதிச்சு சுண்டி வந்த பிறகு பால் நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கொதிக்கிட்டோம். நம்ம வந்து இந்த பால் நல்லா கொதிக்கிட்டோம். பால் தேய்ச்சவொடனே நம்ம சேமியா போட்டுடலாம். இந்த பதம் வந்தவொடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா, நல்லா திக்காக கோவா மாதிரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அப்போதான் நம்மளுக்கு வந்து இந்த பாயசம் வந்து நல்லா மில்கி டேஸ்ட்டு நல்லா இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி பாலை தனியாக வந்து கொஞ்சம் ஊற்றி சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். பால் உங்களுக்கு கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து சேமியா போட்டாச்சு. சேமியா கொஞ்சம் வேகட்டும். சேமியா வந்தவொடனே சர்க்கரை சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு வந்து சேமியா வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துங்க, உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துங்க. இப்போ உங்களுக்கு வந்து நல்லா கொச்சிச்சு சரிங்களா. இப்போ நம்ம வந்து இந்த கோவா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா மில்கில், அதில் வந்து இந்த பாயசத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்ப நல்லா வந்துருக்குது பாயசம். இப்போ நல்லா இந்த கோவா டேஸ்ட் நல்லா மில்க் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் இந்த முந்திரி திராட்சை இலக்காவை சேர்த்துக்கலாம். பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் சர்வீஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு டேஸ்டான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி இருக்கு நான் டெஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.